தமிழ்நாட்டில் ஜாதிய பாகுபாடு கடைபிடிக்குது அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்காரு. அந்த ஜாதிய பாகுபாடு நீடிக்கிறதால தான் சனாதனத்தை ஒழிக்க வேணும் அப்படின்றோன்னு தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய பேச்சு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஆளுநர் ரவி அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக ஜாதி பாகுபாடுகள் வன்முறைகள் நடக்குது, இந்தியாவோட எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவுக்கு ஜாதிய பாகுபாடு காட்டப்படுது, மேலும் தலித்துகள் சமைத்த உணவை சாப்பிட மறுக்கிறது, குடிநீர் தொட்டியில மலம் கழிக்கிறது அப்படின்னு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆளுநர் ஆர் என் ரவி தமது பேச்சில் சுட்டி காட்டியிருந்தாரு. ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்றாரோ அதைத்தானே நாங்களும் சொல்றோம். அந்த ஜாதிய பாகுபாடு இருக்கிறதால தானே சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னோம், அதனால தான் ஜாதிய ஒடுக்குமுறைகளை அழிப்போம்னு சொன்னோம். எங்களை பொறுத்த வரைக்குமே பிறப்பால அனைவருமே சமம் அப்படிங்கிறது தான் கொள்கை. ஜாதிய ஒடுக்குமுறைகள் கொடுமைகள் எங்கு நிகழ்ந்தாலுமே அது தவறுதான். அந்த மாதிரியான ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. முன்னதாக திமுகவோட டி கே எஸ் இளங்கோவன் பேசும்போது வட இந்தியாவில் தலித்துகள் மீது சிறுநீர் கழிக்கிற ஜாதிய கொடுமை நிகழுது, ஆனால் அது யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது, இதுதான் ஆளுநர் ஆர் என் ரவியோட சமூக நீதி கோட்பாடு போல. ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது ஆளுநர் ரவி என்ன மாதிரியா எதிர்வினையாற்றார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு ஆளுநரா செயல்படாம இருக்காரு. ஒரு ஆளுநரோட கடமை என்ன? மாநில சட்டசபைகள் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரது அப்படிங்கிறது தான். ஆனா அந்த கடமையை செய்யாம ஆர்எஸ்எஸ்க்கு சேவகம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் கார்டன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.